பாஸ்வேர்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து சைட்டில் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. நம்பர் ஆஃப் ஃப்ராட் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும்னா சர்க்குலர் பேரில் வந்து மினிமம் டயாமீட்டர் வந்து இந்த மாதிரி வந்து 75 mm திக் பிசிசியை வந்து போட்டுருவாங்க. இப்போ அந்த மேலே இருக்க வீக் காங்கிரீட்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து பைல் சிப்பிங்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம வந்து பைல் கட் ஆஃப்லன்னு சொல்லுவோம். ஹலோ ஆல், வெல்கம் டு கம்யூனல் எஸ்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பைல் கேப்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, பைல் கேப்போட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து எப்படி வந்து சைட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் பைல் கேப்போட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து சைட்டில் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பைல் போடும்போது கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருந்துச்சுன்னா இந்த ட்ரிமி மெத்தடை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரிமி பைப் வழியாக வந்து காங்கிரீட்டை வந்து ஹை ப்ரெஷரில் போர் பண்ணும்போது கீழே இருக்க ஸ்லரிட்டி ப்ரெஷர்ஸ்லாம் நமக்கு வந்து மேலே வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். அப்படி ஓவர் ஃப்ளோ ஆகிறப்ப நமக்கு வந்து மேலே இருக்க காங்கிரீட்லாம் வந்து வீக்காக இருக்கும். ஆனால் நம்ம வந்து பைல் கட் ஆஃப் லெவல் வரைக்கும் நமக்கு வந்து குவாலிட்டி காங்கிரீட் இருக்கணும். இப்போ அந்த மேலே இருக்க வீக் காங்கிரீட்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து பைல் சிப்பிங் சொல்லுவோம். இந்த பைல் சிப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு காரணம் வந்து இருக்குது. ஒன்று வந்து பைல் ரீபாரை வந்து பைல் கேப்பில் வந்து எம்பர்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து வீக் காங்கிரீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் நம்ம வந்து பைல் சிப்பிங் ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். பைல் சிப்பிங்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து 75 mm திக் பிசிசியை போட்டுட்டு பைல் கேப்போட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி காலமோட லொக்கேஷனையும் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பைல் கேப்போட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து இந்த டைமென்ஷனுக்காக வந்து அவங்க வந்து கட்டுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்றதை வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். நம்ம பைல் கேப் வந்து எதுக்காக வந்து கொடுக்குறோன்னா, மேலே இருக்க காலம்களோட வந்து இந்த பைல் கேப் வழியாக நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி கீழே இருக்க பைலுக்கு நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதான் வந்து இந்த பைல் கேப்போட மெயின் ஃபங்க்ஷனே. ஃபஸ்ட் இங்கே வந்து நம்ம வந்து டூ பைல் கேப்பு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து த்ரீ பைல் கேப்பு, ஃபோர் பைல் கேப்பு, ஃபைவ் பைல் கேப்லாம் வந்து வரிசையாக வந்து பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்றத வந்து நான் வந்து காட்டுறேன் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டூ பைல் கேப்போட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்துடலாம். இப்போ அந்த டூ பைல் கேப்புக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படி கட்டிகிட்ருக்காங்கன்றதை வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதைத்தான் நம்ம வந்து டூ பைல் கேப்னு சொல்லுவோம். இங்கே ஒரு பைல், அங்கே ஒரு பைல் இருக்குது, அதனால் இதை வந்து நம்ம வந்து டூ பைல் கேப்னு சொல்லுவோம். இந்த டூ பைல் கேப்பில் வந்து எப்படி வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்போம்னா, டாப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து டாப் மேட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாட்டமில் இருக்கிறத வந்து பாட்டம் மேட்டுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ராடியும் நம்ம வந்து பர்ஸ்டிங் ரெட்னு சொல்லுவோம். மேலே இது இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம வந்து ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவோம். பைல் கேப்பில் வந்து இதை நம்ம வந்து பிரெத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து லென்த்துன்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து டெப்த்துன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டூ பைல் கேப்பில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேலே டாப் மேட் வந்து 6 mm சாஃப்ட் ஒல்லு, அதே மாதிரி கீழே வந்து நமக்கு வந்து 6 mm சாஃப்ட் ஒல்லு. இந்த பர்ஸ்டிங் ராடும் ஸ்டிரப்ஸும் நமக்கு வந்து 10 mm. பைல் கேப்போட டாப் மேட்டையும் பாட்டம் மேட்டையும் இது மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஹெல்ப் பண்ணாமல் நம்ம வந்து பண்ணக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கீழே வந்து பிசிசி போட்டுட்டு காலம் மார்க்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. மார்க் பண்ண இடத்துல வந்து அந்த காலம் வந்து ப்ளேஸ் பண்ணி எல்லா ராடுக்கும் டெவலப்மெண்ட் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கரெக்டாக இந்த டெவலப்மெண்ட் லென்த் வந்து அந்த பைல் கேப்புக்குள்ளேயே நமக்கு வந்து முடியணும். பாருங்கள், நாலு சைடும் அந்த சைடு அங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே இந்த சைடு எல் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கே வந்து இங்கே எல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதைத்தான் நம்ம வந்து பைல் கட் ஆஃப் லெவல்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்ன சொல்லுவோம்னா, பாட்டம் லெவல் ஆஃப் பைல் கேப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து பைலோட ரீபார் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பைல் கேப்பில் வந்து எல் பண்ணிடுவோம். இந்த பைல் கேப்புன்றது வந்து பைல் ஃபவுண்டேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட்டு. ஏன்னா வந்து காலத்தோட ராடி இங்கே தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம், பைலோட ரீபாரியும் இங்கே தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட்டு. கரெக்டான டெப்த்து வந்து இந்த பைல் கேப்புக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம். பைல் ரீபாரை பொறுத்த வரைக்கும் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0.4%. அதே மாதிரி கிளியர் கவர் வந்து மினிமம் வந்து 50 mm இருக்கணும். இந்த லிங்கோட டயாமீட்டர் வந்து மினிமம் வந்து 8 mm இருக்கணும். அதோட ஸ்பேசிங் வந்து 150 mm கீழே வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ராடு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணோன்னா, சர்க்குலர் பைலில் வந்து 6 mm வந்து யூஸ் பண்ணோம். மினிமம் டயாமீட்டர் வந்து 12 mm வந்து யூஸ் பண்ணோம். இது எல்லாமே வந்து IS 2911 கோட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் போய் அந்த கோட் புக்கை போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பைல் கேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 45 degrees தான் நமக்கு வந்து லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம வந்து பைல் கேப்பை வந்து 75 mm திக் பிசிசிக்கு மேலே தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணோம்.
மினிமம் கவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பைல் கேப் பொறுத்த வரைக்கும் 60 mm கீழே வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி பைலோட காங்கிரீட்டை வந்து நம்ம வந்து 75 mm வந்து பைல் கேப்பில் வந்து எம்பர்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பைலுக்கு வந்து இந்த டூ பைல் கேப்புக்கு வந்து ஷட்டரிங்லாம் வந்து பண்ணிட்டாங்க. காங்கிரீட்டிங் பண்ணுறது தான் இனிமேல் இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த பைலோட ரீபார் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பைல் கேப்புக்குள்ளே. அதே மாதிரி ஷட்டரிங் ஒர்க்கும் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த கவர்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா ராடு வந்து கொடுத்துருக்காங்க, ஹரிசண்டலாகவும் வெர்டிகலாகவும் 1, 2, 3, 4, 5, 6 மாதிரி வந்து வெர்டிகலாகவும் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஹரிசண்டலாகவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து 12 mm டையா பைலோட லோட் பாத்தில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ராடை வந்து கொடுத்துருக்காங்க, ஹரிசண்டலாகவும் வெர்டிகலாகவும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூம் வழியாக வந்து அந்த டூ பைல் கேப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து காங்கிரீட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து பூமு. இப்போ அந்த வண்டியில் இருக்க மிக்ஸ் வந்து அந்த ஹாப்பரில் வந்து கொட்டுவாங்க. அந்த ஹாப்பர்லேருந்து ஹை ப்ரெஷரில் வந்து இந்த மேலே பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூம் வழியாக வந்து அங்கே போகும். அடுத்த வண்டி வந்து ரீஃபில்லிங்காக வந்து போகுது. இப்போ அந்த மாதிரி வண்டி வந்து ஒரு வண்டி வந்து 8 mm³ வந்து பிடிக்கும். இப்போது 8 mm³ வந்து நம்ம வந்து இப்போ போட்டாச்சு, அடுத்து 8 mm³ வந்து இப்போ நமக்கு தேவை. அதனால் வந்து இப்போ அந்த பூமில் வந்து இப்போ வந்து ரீஃபில்லிங்காக வந்து இப்போ ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேட்டரு, அப்போ தான் நமக்கு வந்து காங்கிரீட்லாம் வந்து கீழே வரைக்கும் போகும் இந்த வைப்ரேஷன் யூஸ் பண்ணால் தான். காங்கிரீட்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து மேலே வந்து ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்லாம் பண்ணதுக்கப்புறம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டூ பைல் கேப்போட ஃபினிஷ் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, எந்த ஹனிகோம்ஸுமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் வந்து அதை வந்து இப்போ வந்து டச்சப் பண்ணிடுவாங்க, 99% வந்து இல்லை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. கரெக்டாக ஷட்டரிங் ஒர்க் பண்ணால் இந்த ஃபினிஷ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பைல் கேப் பற்றின டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.